Hi friends, welcome to Thunugumida channel. So in the video, we will see what we are going to talk about. So journalism padikiradhukana colleges Tamil Nadu la enganga irukudhu apdigiradha dhaan enna seiyapora appadina paakaporam. Journalism mattu padikiradhukaga nama Tamil Nadu la endha colleges la vandu irukudhu apdigiradha dhaan enna seiyapora appadina paakalam. Adu BA journalism a irukalam illa diploma in journalism a irukalam. Adukapra vandu paathinga appadina PhD MA journalism. So idu maadhiriyana indha journalism மட்டுமே படிக்கிறதுக்கான காலேஜஸ் தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம அப்படியே வந்துட்டு வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். வீடியோவில் என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னும் வேறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இல்லை இப்போ தான் நீங்கள் வந்துட்டு சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன செய்யுங்க அப்படின்னா நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிடலாம். ஜேர்னலிசம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தெரியும் பத்திரிகை சம்மந்தப்பட்ட பத்திரிகை தான் முழுக்க முழுக்க வந்துட்டு பத்திரிகையை பற்றியான படிப்பு தான் வந்துட்டு ஜேர்னலிசம். ஸோ இந்த ஜேர்னலிசம் கோர்சஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா லயோலா காலேஜ். ஸோ இது பெஸ்ட் அப்படின்னு கூட என்ன செய்யலாம் சொல்லலாம். லயோலா காலேஜ் சென்னை இங்கே வந்துட்டு ஜேர்னலிசம் அப்படிங்கிறது இருக்குது ஜேர்னலிசம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ், இது சென்னையில் எம்சிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்துட்டு பிஏ ஜேர்னலிசம் அப்படிங்கிறது நம்ம படிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் திருச்சி. ஸோ இங்கே ஜேர்னலிசம் அப்படிங்கிறது நமக்கு சொல்லித்தராங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா டிஜி வைஷ்ணவ் காலேஜ் சென்னை, இது கொஞ்சம் ஃபேமஸான காலேஜ் ஃபார் ஜேர்னலிசம் கோர்ஸுக்காக. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா அப்பல்லோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சென்னை, அதுக்கப்புறம் மலங்கரா கத்தோலிக் காலேஜ். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் கலியக்கவிலையில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஏசியன் காலேஜ் ஆஃப் ஜேர்னலிசம். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது. இங்கே நம்ம ஜேர்னலிசம் ரிலேட்டடான எல்லாத்தையுமே வந்துட்டு படிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ் ஃபார் விமன் சென்னை, இங்கே நம்ம ஜேர்னலிசம் அப்படிங்கிறது படிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எத்திராஜ் காலேஜ், சென்னையிலே ரொம்ப ஃபேமஸான உமன் காலேஜில் எத்திராஜ் காலேஜ். ஸோ அங்கே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜேர்னலிசம் அப்படிங்கிறது படிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீமதி தேவ்நாகூர் நானாலால் பத் வைஷ்ணவ் காலேஜ் ஃபார் விமன், இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜேர்னலிசம் அப்படிங்கிறது நம்ம படிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா அனுகிரகா இன்ஸ்டியூட் ஆஃப் சோசியல் ஸ்டடீஸ். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா திண்டுக்கல்லில் இருக்குது. ஸோ இங்கே நம்ம ஜேர்னலிசம் அப்படிங்கிறது படிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சென்னை, இங்கே ஜேர்னலிசம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மீனாட்சி ராமசாமி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், இது வந்துட்டு அரியலூரில் இருக்குது. ஸோ இங்கே நம்ம ஜேர்னலிசம் படிக்கலாம். அதுக்கடுத்து எஸ்கேஎஸ்எஸ் ஆர்ட்ஸ் காலேஜ் திருப்பனந்தாள். ஸோ அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஜேர்னலிசம் அப்படிங்கிறது படிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீ சங்கர்லால் சுந்தர்பாய் சஷன் ஜெயின் காலேஜ் ஃபார் விமன், இங்கே வந்துட்டு நம்ம ஜேர்னலிசம் படிக்கலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அம்ரிதா ஸ்கூல் ஆஃப் கம்யூனிகேஷன், ஸோ அம்ரிதா விஸ்வபீடம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அங்கே கோயம்புத்தூர். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஜேர்னலிசம் அப்படிங்கிறது படிக்கலாம். அதுக்கப்புறம் பிரிட்ஜ் அகாடமி காலேஜ் ஆஃப் மீடியா அண்டு ஃபைன் ஆர்ட்ஸ் சென்னை. ஸோ இங்கே நம்ம ஜேர்னலிசம் படிக்கலாம், ஜேர்னலிசம் நமக்கு சொல்லித்தராங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா காமராஜ் யூனிவர்சிட்டியில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஜேர்னலிசம் பிஏ ஜேர்னலிசம் பிஎஸ்சி ஜேர்னலிசம் பார்த்திங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே நம்ம வந்துட்டு ஜேர்னலிசம் படிக்கலாம். டிஸ்டன்ஸில் படிக்கணும்னு விரும்புகிறவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கே ஜேர்னலிசம் படிக்கலாம். ஸோ இதில் தான் பார்த்திங்க அப்படின்னா ஜேர்னலிசம் படிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த காலேஜஸ் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சொல்லித்தராங்க. பிஏ ஜேர்னலிசம் இல்லைனா டிப்ளமோ ஸ்டாண்டர்ட், எம்ஏ ஜேர்னலிசம் இல்லைனா பிஹெச்டி ஜேர்னலிசம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் ஜேர்னலிசத்தில் சர்டிஃபிகேட் படிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த காலேஜஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சொல்லித்தராங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஜேர்னலிசம் பற்றியான காலேஜஸ் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோவுக்கு கிடையாது சஜஷனை வந்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இதை தவிர்த்து
நான் ஏதாவது காலேஜஸ் விட்டுருந்தேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோக்கான சஜஷனையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அதுக்கப்புறம் மேலும் வீடியோக்கள் வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு வாட்ஸ்அப் அக்கௌண்ட், இது எல்லாமே வந்துட்டு லிங்க்கில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதில் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையானதையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா என்னால் முடிஞ்சதை கட்டாயமாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அது வரைக்கும் ஸோ அடுத்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஒரு கண்டென்ட்டில் பார்க்கலாம். நன்றி.